ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அவல் மில்க் ரெசிபி தான் பார்க்க போறோம். கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம் இது. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க வீடியோ போகலாம். அவல் மில்க் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் அவல் இன்னைக்கு நாங்கள் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் மில்க்கு, அதுக்கப்புறம் பழம், அதுக்கப்புறம் சீனி, சுகர், அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸ். ஓகே இவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு அவல் மில்க் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா அவலை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் வறுத்தாலே போதுமானது. இப்போ நம்ம வறுத்து எடுத்தாச்சு, இதை இன்னொரு பவுலில் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் இப்போ நம்ம வச்சுருந்த காலி பால் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம டோட்டலாக 3 பழம் எடுத்துருக்கோம். அது சின்னதாக பொடிசாக கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிளாஸ் எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்த அவல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு ஒரு லேயராக தான் நம்ம இது மாதிரி பண்ணணும். இதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த அவல் மில்க்கை நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப நட்ஸு அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கடலை அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் அவல் இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த கிளாஸ் நிறையிற வரைக்கும் அவல் மில்க்கை ஊற்றிக்கலாம். கைஸ் நம்ம மிக்சி ஜாரில் போடும்போதே நம்ம ஃபஸ்ட்டே நம்ம சுகர் ஆட் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக சுகர் நம்ம தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இவ்வளோ தான் ரொம்ப ஈஸியான அவல் மில்க் ரெசிபி ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் நட்ஸு அண்ட் அவல் அதுக்கப்புறம் மில்க்கு பழம் எல்லாம் சேர்றதுனால கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுங்க, ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களுக்கு பார்க்குறோம். ஓகே பாய்.